पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது அன்னை லக்ஷ்மி தேவியின் 1000 திருநாமங்களிலே நாம் 843வது திருநாமத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அன்பர்களே, ராவணன் அண்ணன் விபீஷன் தம்பி, இதென்ன புதுசாக சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அடிக்கடி ஒரு கேள்வி வருது, அண்ணன் சொல்கிறத தம்பி கேட்கணும், பெரியவர் சொல்கிறத சின்னவங்க கேட்கணும். இந்த கேள்வி அடிக்கடி ராமாயணத்தில் அப்பா சொன்னார் அப்படின்னு என் பிள்ளை காட்டுக்கு போனான், அவனை ஹீரோன்னு கொண்டாடுறோம். அண்ணன் பின்னாடி உன் ராஜ்யத்தை நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தான் பரதன். இல்லை, நீ அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அண்ணா திருப்பி அனுப்பிச்சார், கேட்டுன்னு போனான் பாதுகை வாங்கிட்டு கொண்டாடுறோம். இப்போ ராமனாகிற அண்ணனுக்கு அடங்கியிருந்த பரதனாகிற தம்பியை போற்றுகிறோம், ராமனாகிய அண்ணனுக்கு நிழலாக போன லக்ஷ்மணனை பாராட்டுகிறோம். இப்படி இருக்கிறச்சே, ராவணனாகிய அண்ணனுக்கு விபீஷணன் உடன்படலை, அண்ணனை எதிர்த்து விபீஷணன் பேசினான். ராவணன் சீதையை கொண்டு வந்தது தப்புன்னு சொன்னான். நான் அண்ணன், நீ என்னடா தம்பி என்ன சொல்கிறது அப்படிங்கிற வழியில் தான் ராவணன் அதை அணுகினான். அப்படி சீதாதேவி விஷயத்தில் மட்டும் உறுதியாக இருந்துட்டான், மற்றபடி ஒரு பாயிண்ட்டு ராவணன் விபீஷணன் சொல்கிறது தான் கேட்பான். தம்பி விபீஷணனாக இருந்தாலும் விபீஷன் சொல்கிறது தான் ராவணன் கேட்டான். அது எதனாலன்னா, ஒரு வரலாறு சொல்கிறாங்க, விபீஷணன் எது பண்ணாலும் அது தர்மம், அப்படி வரம் வாங்கியிருக்கான் விபீஷணன். அவன் என்ன சொன்னான், பிரம்மதேவன்கிட்ட வரம் வாங்கினாங்க ஒத்தர் மூணு அண்ணன் தம்பிங்க, ராவணன் வரம் வாங்கினான், நான் சாகாமல் இருக்கணும்னு கேட்டான், பிரம்மா கொடுக்க முடியாதுன்னார். அப்புறம் கடைசியில் எப்படி எப்படிலாம் சாக முடியாதுன்னு வேணால் கழு தரேன்னு சொன்னார். அப்போ சிங்கம் அடித்து சாகக்கூடாது, ராட்சசன் அடித்து சாகக்கூடாது, அசுரன் அடித்து சாகக்கூடாதெல்லாம் கேட்டான், மனிதர்களை விட்டுட்டான். எனவே திருமால் மனிதனாக வந்து அவனை சம்மதித்தார். இது சொல்கிறோமோ இல்லையோ, இது ராவணன் பகுதி. கும்பகர்ணன் நிர்தேவன் கேட்க போய் வாய் குழறி நித்ரான்னா தூக்கத்தை கொடுத்துட்டார். இந்த மூணாவதான விபீஷணன் என்ன கேட்டான் தெரியுமா, எப்பேற்பட்ட இடர் வந்தாலும் எனக்கு தர்மத்திலேயே புத்தி இருக்க வேண்டும், அப்படியே ஆகட்டும்னு பிரம்மா சொல்லிட்டார். இது அடிப்படையான விஷயம். ஆகினால் விபீஷணன் எது செய்தாலும், எந்த டென்ஷன் வந்தாலும் விபீஷணன் தர்மந்தான் பண்ணுவான். அது பிரம்மாவனுடைய வரத்தினால் அவனுக்கு வந்த அந்த தன்மை. இப்படி அவன் வரம் கேட்கணும்னு அவனுக்கு எதனால் தோணித்து அப்படின்னா, அதற்கு காரணம் இருக்குது. அவன் லக்ஷ்மி தேவிகிட்ட அபரிமிதமான பக்தி உடையவன். அந்த லக்ஷ்மி தேவியின் கடாட்சம் அவனுக்கு முன்னாடியே விழுந்திருக்கு. அதனால தான் பிரம்மதேவன்கிட்ட கோணாமனான்னு வரம் கேட்காம எனக்கு எப்பொழுதும் தர்மத்திலேயே புத்தி இருக்கட்டும்னு கேட்டான். அந்த வரத்தை பிரம்மா கொடுத்துட்டார். இதை விபீஷணனுடைய தகப்பனார், ராவணனுடைய தகப்பனார் யார், அவர் விஸ்ரவஸ், அவர் கேட்டு மகிழ்ந்தார். அட, நமக்கு ராட்சச மனைவி கிடச்சா, அவளுடைய குணமே ரெண்டு பசங்களுக்கு வந்து கொடுத்து, இந்த விபீஷணனுக்கு தர்மத்திலேயே புத்தி இருக்குது, ராட்சச குணம் இல்லைன்னு சந்தோஷப்பட்டார். அப்போது ராவணனுடைய தாயார் ராவணன்ட்ட சொன்னான், ராவணா, நீ ஒரு ஆட்சி லங்கையை ஆள்ற, உனக்கு அபரிமிதமான பலம் இருக்குது, அளவெடுத்த பலம் வச்சுருக்க, வரபலம் இருக்குது, புஜபலம் இருக்குது, ஆனாலும் கூட அதை வைத்து அதை மட்டும் வச்சுன்னு மக்களை நன்னா நடத்த முடியாது. ஒரு ஆட்சி நன்னா நடக்கணும், அந்த இடத்துல சுபிக்ஷம் இருக்கணும், அந்த ஊர் செல்வத்தோடு இருக்கணும்னா அங்கே தர்மம் இருக்கணும். அதனால் அரசு தர்மங்களில் உனக்கு விபீஷணனை மந்திரியாக வச்சுக்கோ, விபீஷணன் சொல்கிறதையே செய். எதுவரை நீ விபீஷணன் சொல்கிறபடி செய்கிறியோ அதுவரை உன்னை யாரும் அசைக்க முடியாது என்று அவன் அம்மா சொல்லி கொடுத்துருக்கா. அந்த தாயின் வார்த்தையை தட்டலை ராவணன். எத்தனையோ தப்பு பண்ணுவான், ஆனால் விபீஷணன் தலையிட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா செய்ய மாட்டான். வெளிக்கு அண்ணன் இருந்தாலும் அந்த தம்பிக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து வச்சுருந்தான். அதனால தான் ஆஞ்சநேயரை கொல்ல வேண்டும் என்று ராவணன் உத்தரவு போட்டான். தூதனாக வந்த ஆஞ்சநேயரை அசோகவனத்தை அழிச்சிட்டான், இவனை உடனே கொல்லணும் அப்படின்னு ஆத்திரத்தில் ராவணன் உத்தரவு போட்டான். ஏகப்பட்ட அரக்கர்களையும் சம்மரிச்சிருக்கான்னு. ஆனால் தூதனை கொல்லறது மரபல்ல, தூதனுக்கு ஏதாவது அங்கத்தில் ஊனம் செய்து தான் அனுப்பலாம், அவனை கொல்வது முறையல்ல என்று ராஜ தர்மத்தை விபீஷணன் சொன்னார். உடனே ராவணன் ஏற்றுனுட்டான். ஏன்னா நான் ஒன்று சொன்னேன், என்ன
சனியுடைய ஆர்த்தி ஆடுற மாத்த சொல்கிறேன் கோச்சுக்கல. இப்படி எல்லாத்துலேயும் பண்ணி தான் ராவணன் பொழைச்சுட்டு இருந்தான். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அவனால் விபீஷணனோட ஒத்துப்போக முடியல. அது எந்த விஷயம்னா, சீதாதேவியை திருப்பி கொடுத்துருங்கிறது. அந்த காம பிசாஸ் அவரை பண்ணிவிடுத்து. சீதையினுடைய அழகு, சீதையினுடைய அழகில் மயங்கி போய் அவளை எப்படியாவது பெண்டாள வேண்டும் என்கிற ஒரே ஒரு பேராசையினால் ராவணன் விபீஷனுடைய அறிவுரையை ஏற்றுக்கல. அந்த மேட்டரில் அதுலேயும் ஏற்றுட்டு சீதையை திருப்பி கொடுத்துருந்தா ஒரு கால் இன்றைக்கும் ராவணன் ஆண்டிருப்பானோ இல்லையோ சொல்ல முடியாது. ஆனால் ராவணன் அப்படி சீதையை தர மறுத்த பொழுது அவனுக்கு மீண்டும் மீண்டும் எடுத்து நீ பண்ணுறது தப்பு என்று சொன்னார். அப்படி ராவணனை எதிர்த்து சொல்லியிருக்கார் விபீஷணன். அது தர்மமானு கேட்டார். அதாவது சாதாரண தர்மங்கள் சில, அது சரித்தம் நன்னாக இருக்கிறதுக்கு. உயர்ந்த தர்மத்தையும் சொல்லணும். துணிச்சலாக அண்ணனாக இருந்தாலும் அவன் செய்கிறது தப்புன்னா அதை எடுத்து சொன்னார் விபீஷன். அந்த தைரியம் அவருக்கு ஏன் வந்தது? தர்மத்திலேயே புத்தி இருக்கணும், வரம் கேட்குற எண்ணம் ஏன் வந்தது? லக்ஷ்மியினுடைய கடாட்சத்தினால. அந்த லக்ஷ்மி கடாட்சம் அவன்கிட்ட இருந்ததுனால, அந்த சீதாதேவியும் அந்த கடாட்சம் பண்ணியிருப்பதுனால விபீஷணன் இந்த நேர்மையாக இருந்தான். சீதாதேவியை திருப்பி கூட அவன் சொல்கிறாங்கிறதெல்லாம் சீதை கிட்ட அவனுடைய மகள் போய் சொல்லுவாள். அவள் தான் அவனுக்கு பாதுகாப்பு சீதைக்கு காட்டில் அசோகவனத்தில். அவள் மூலம் எங்கள் அப்பா எவ்வளோ சொல்கிறார், எங்கள் பெரியப்பா கேட்கலன்னு கேட்டாள். அதனால் சீதாதேவி விபீஷனை மனத்தளவிலே நன்கு இருக்க வேண்டும் என்று கடாட்சிச்சா. அதனால தான் விபீஷனை ராவணன் மற்றவாளாக இருந்தால் இந்த விரட்டி இருப்பேன் தம்பியாக இருக்குன்னு பொறுத்தேன்னு சொன்ன பொழுது, சரி அண்ணா நான் சென்று வருகிறேன்னு கிளம்பிட்டான். அப்படி லங்கையை விட்டு விபீஷன் நகர்ந்தான். அப்புறம் லங்கை வெறும் வானர வீரர்களே அமக்களை பண்ணி துவம்சம் பண்ணிட்டான். அதுதான் லங்கைக்கு விபீஷன் தான் பாதுகாப்பு. அப்போ ஏற்பட்ட விபீஷணனுக்கு பாதுகாப்பு அவனுடைய கேரக்டர். நம்ம தர்மம் நமக்கு பெரிய கவச்சம், அதை மட்டும் எப்பொழுதும் மறந்துடக்கூடாது. நல்ல நடவடிக்கை அது நமக்கு மாபெரும் கவச்சம். எப்போது நம்ம கேரக்டரில் ஊறு வந்து விடுறதோ அப்போ நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடுறோம். எங்களுக்கு இப்போ கூட மறக்க முடியல, எனக்கு ஒரு பாஸ் இருந்தார் கடைசியாக நான் வேலை செஞ்ச பொழுது கவர்மெண்ட்டில். அது கடைசி 4 வருஷங்கள் மறக்க முடியாத வருஷங்கள். டெல்லியில் போய் வேலை செஞ்சிட்ருக்கேன் இப்போது. அப்போ எங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கமிஷனர் இருந்தார், அடிஷனல் செக்ரட்டரி சுரேஷ் சந்திரான் ஐஏஎஸ். அவர் எங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். ஏதோ ஒரு ஆஃபீஸர் பற்றி பேச்சு வந்த பொழுது, கருணாகரன் யார் ஒருத்தர் நெறி இல்லாத ஆஃபீஸர், அவன் தன்னுடைய கீழே வேலை செய்யற மாதிரி நிர்வாணமாக நிற்பான். தாற்பயம் என்னென்னா அவனுக்குன்னு பாதுகாப்பே கிடைக்காது. அதனால தான் விபீஷணன் இவ்வளோ தூரம் சொல்லி ராவணன் கேட்காத விபீஷணன் விட்டு போனார். ஆனால் விட்டு போன விபீஷணனை இப்போ கூட யாராவது கட்சியை விட்டு போயிட்டால் விபீஷணர்கள் கருங்காலிகள் நம்ம சொல்லிகிட்ருக்காங்க. அதை விபீஷணன் தப்பே பண்ணலை. விபீஷணன் செஞ்சவற்று கடன் கழிக்காமல் இல்லை, ராவணன் தான் அவனுக்கு கடன் பட்டிருக்கான். அத்தனை நாள் விபீஷணன் ராவணனை பாதுகாத்தான். அப்போ ராவணனுடைய வெறும் வலிமை ராவணனை பாதுகாக்கலை. என்னவோ புஜபலம் வரபலம் பணபலம் எல்லாம் பாதுகாக்காது, நெறிபலம்தான் பாதுகாக்கும். அந்த நெறியில் இருக்கிறதுனால விபீஷணன் விலகி போனான். அதை மந்தோதரி உணர்ந்து சொல்கிறா, ராவணன் மாண்டப்பன் பிற்பாடு அவன் தர்மம் செஞ்சான், தம்பி பொழைச்சிட்டான், நீ தப்பு செஞ்ச நீ கீழே கிடக்கிற இதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாள். அப்பேற்பட்ட விபீஷன் ஆழ்வான் சுச்சரித்தமாக நல்ல நடிக்கையாக இருந்தானே, அதற்கெல்லாம் பின்னணியார் லக்ஷ்மி தேவியின் கடாட்சம். அன்பர்களே, லக்ஷ்மி தேவியின் கடாட்சம் இருந்தால்தான் நமக்கு நல்ல வழியில் நடக்கணுங்கிற புத்தியே வரும். என்ன யானை உபன்யாசம் பண்ணுறீன்? குறுக்கோயில் தான் ஒருத்தரும் சம்பாதிக்கிறான். குறுக்கோயிலில் சம்பாதிச்சவன் மாடி மேலே மாடி கட்டுறான், கோடி மேலே கோடி சேர்க்குறான். நீர் அங்கேருந்து லக்ஷ்மி சஹஸ்ராமன் சொல்கிறேன் பேர் வழின்னு, நன்னறி இருந்தால் தான் லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் தான் நன்னறி வருங்கிறீர். நன்னறியில் உள்ளவன்லாம் கஷ்டப்படுறானேன்னு நினைக்கிறீங்க அன்பர்களே. இந்த கஷ்டம் சின்ன கஷ்டம், குறுக்கோயிலில் சம்பாதிச்சவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ ஆயிடுத்து, இவ்வளோ சேர்த்தார் பணம், அவ்வளோ சேர்த்தார் பணம், கடைசியில் எல்லாமே சேர்ந்து ஆயிடுத்து, கேஸில் மாட்டின் விட்டார் அப்படின்றாங்க. இன்றையில் நாளைக்கு வரும். ஆகையினால தான் இந்த நேர்வழியில் சம்பாதிக்கிற பணத்தில் நிம்மதியாக இருக்க பழகிட்டோம்னா அதை விட பெரிய சந்தோஷம் கிடையாது. அன்பர்களே, சுச்சரித்தம் நமக்கு போகணும்னா அதுக்கு லக்ஷ்மியின் திவ்ய கடாட்சம் வேணும். அந்த திவ்ய கடாட்சத்தை கொடுப்பதனால அவளுக்கே சுச்சரிதா என்று பெயர். இதைத்தான் வியாச பகவான் 843வது திருநாமமாக அமைக்கிறார். இதற்கான ஸ்லோகத்தை இப்பொழுது உங்களுக்கு திரையிலே காண்பிக்கிறேன், கேளுங்கள், வாசிக்கவும் செய்கிறேன். சரிதம் சோபனமஸ்யாஹ ஏஸ்யுர்லோகே கடாக்ஷத பூதாஹ தேஷாமேவேத்யேஷா ஸ்துதா
சுச்சரித்தேதி நாமத்தோ லக்ஷ்மீஹி. அன்பர்களே, இன்னொரு முறை இந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். சரிதம் சோபனமஸ்யாஹ யேஸ்யுர்லோகே கடாட்சத பூதாஹ தேஷாமேவேத்யேஷா சுதா சுச்சரித்தேதி நாமத்தோ லக்ஷ்மீஹி. விளக்கம். நன்னடத்தைக்கு காரணமாக இருப்பவள். நண்பர்களே, நமக்கும் இந்த நன்னடத்தை வர, நன்னடத்தை மூலம் கிடைக்கக்கூடிய நற்பணத்தினாலேயே நல்ல நிறைவு காண, அந்த நல்ல புத்தி வருவதற்கு வடுவூரிலே காட்சி தரும் புன்னகை மன்னனோடு இருக்கக்கூடிய பிராட்டி சீதாதேவி நமக்கு நல்லருள் செய்ய வேண்டும். எங்கே அந்த சீதாதேவியின் நல்லருளை வேண்டி சுச்சரிதத்தை கொடுப்பவளே என்று அவளை சுச்சரிதா என்று போற்றி இந்த திருநாமத்தை ஜெபிப்போம். அவளை தியானம் செய்து கொண்டு நமக்கும் அந்த நல்ல நடத்தை இருக்கும்படியான நல்ல புத்தியை நல்க வேண்டும் சீதாதேவி. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். சுச்சரிதாயை நமஹா. இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் 1000 திருநாமங்களிலே 844வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். அன்பர்களே, அர்ஜுனன் குழம்பி நின்றான். எது தர்மம் எது அதர்மம் என்று அவனுக்கு தெரியலை. குருக்ஷேத்திர போர்க்களம், அந்த யுத்தத்தை தர்மராஜர் அர்ஜுனுடைய வீரியத்தை நம்பி ஆரம்பிச்சிருக்கார். எவ்வளோ அர்ஜுனன்கிட்ட அஸ்திரங்கள் இருந்தது, அந்த அஸ்திரங்களுடைய பேர் கூட சில எதிர்கட்சி வீரர்களுக்கு தெரியாது. பரமசிவனை குறித்து தவம் பண்ணி அந்த பரமசிவன்கிட்டேருந்து பாசுபதம், சம்ஹார மூர்த்தியிடமிருந்து பாசுபதாஸ்திரத்தை வாங்கியிருக்கான். அதற்கு மேலே ஹையர் ஸ்டடீஸுக்கு அமெரிக்கா போகிற மாதிரி அவன் பூலோகத்திலிருந்து சொர்க்கலோகம் போய் இந்திரன்ட்ட வேற பயிற்சி பெற்றான். நிவாத கவச்சர் காலக்கிழர்களை பயங்கர அசுரர்களை ஜெயிச்சிருக்கான். அப்பேற்பட்ட மாபெரும் வீரன். ஒருவனாக நின்று பீஷ்மர், துரோணர், கர்ணர், கிருபர், அஸ்வத்தாமர் என்று இவர்களையெல்லாம், துரியோதன் உட்பட அத்தனை பேரையும் விராட நகரத்தின் எல்லையில் அப்படியே மயக்கமடைய ஒரு அஸ்திரம் போட்டு அவங்க மயங்கி இருக்கிறச்சே அவங்கள உடையெல்லாம் அவிழ்த்து அவர்களை நிர்வாணமாக்கி அவமதித்து போன மாபெரும் வீரன். இப்போ ஏற்பட்ட பீஷ்மர் மட்டும் பண்ணலை, துரோணரை பண்ணலை வச்சுங்க, மற்ற துரியோதனாதிகளை பண்ணினான். இப்போ ஏற்பட்ட மாபெரும் வீரன் அர்ஜுனன். ஆனால் அவன் கலங்கி போனது மகாபாரத போர்க்களத்தில். காரணம் என்ன? எதிர்க்க இருக்கிறவங்கெல்லாம் உறவுக்காரங்க அல்லது நண்பர்கள். பணமெல்லாம் சேர்க்குறதுக்கு இவங்களோட ஆனந்தமாக இருக்க, இவங்களே அழிச்சுட்டா என்ன பண்ண போகிறோம் பணத்தை வச்சுட்டுன்னு கவலைப்பட்டான். நல்ல எண்ணத்தினால அவனுக்கு பயம். இந்த பகவத்கீதையில முதல் அத்தியாயமே அர்ஜுனன் துயரம்னு பெறுதுக்கு. அர்ஜுனன் துயரப்பட்டதை வர்ணிக்கிறார் வியாசர். துரியோதனன் துயரத்தையும் வர்ணிக்கிறார். ரொம்ப பேருக்கு பிடிபடாத ஒரு ரிஷி இருக்கு. மகாபாரதத்தில் பகவத்கீதை முதல் அத்தியாயத்தில் முதல் முதல்ல துரியோதனன் துயரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. துரியோதனன் துயரம் சொல்லப்பட்டிருக்குன்னு ரொம்ப பேருக்கு புரியாது அந்த பாரத ஸ்லோகத்தை பார்த்தா. ஆனால் அதுக்கு ராமானுஜர் ரொம்ப அழகாக உரை கொடுத்து விளக்கியிருக்கார். துரியோதனன் பீஷ்மர் காத்த தன் பலமானது பீமன் காத்த பலத்தை சமாளிக்க போராது என்று கவலைப்படுகிறான் என்று தொடக்கம். துரியோதனனும் கவலையில் தான் இருக்கான். துரியோதனன் கவலை வெற்றி பெறமாட்டோமோ என்று. அர்ஜுனனுடைய கவலை வெற்றியை பற்றி அவன் சிந்திக்கவே இல்லை. இந்த உறவுக்காரர்களை கொன்று அவர்கள் ரத்தம் தோஞ்ச ராஜ்யம் வேணுமான்னு அவன் கேட்குறான். அவனுடைய எண்ணம் வேறு, இவனுடைய எண்ணம் வேறு. அந்த அப்பேற்பட்ட துயரத்தை தீர்க்க வேண்டியது ஆச்சாரியன். அப்படி பகவான் அர்ஜுனன் துயரத்தை தீர்க்க ஆச்சாரியனாக நிற்கிறார். அப்போது அர்ஜுனன் காலில் விழுந்து, எனக்கு எது உறுதியாக நல்லது என்று நீ உணர்ந்திருக்கையோ அதை சொல்லுன்னு கெஞ்சினான். உடனே அவனுக்கு கீதை உபதேசித்தார். எத்தனை விஷயங்கள் கீதையில் சொல்லியிருக்கார். இந்த ஆத்மா நித்தியமானது, உடம்பு தான் அழியும், இந்த ஆத்மாவை நன்கு உணர்வதற்கு செய்ய வேண்டியது என்ன, அதை எப்படி செய்யணும், அதில் எத்தனை வகைகள் இருக்குது, அதுக்கப்புறம் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுட்டால் என்னென்ன நிலைகள் நமக்கு வரும், அந்த ஆத்மாவை பற்றி தெரிஞ்சின்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன், பரமாத்மா கிட்ட பக்தி, அந்த பக்தி செய்கிற வகை எப்படி, இப்படி பல விஷயங்களை சொன்னான். இப்படி அர்ஜுனனுக்கு இத்தனையும் சொல்லி 12 அத்தியாயங்கள் உபதேசம் பண்ணி அதில் வரக்கூடிய டவுட்டுகள், ஐயங்கள், அங்கே சொல்லப்பட வேண்டிய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதையெல்லாம் இன்னொரு 6 அத்தியாயம் மூலம் சொல்லி மொத்தம் 18 அத்தியாயமாக பகவத்கீதை சொன்னான். அந்த பகவத்கீதையை சொன்ன பரந்தாமன் அவன் எப்பேற்பட்ட சர்வஜன், எல்லாம் அறிந்தவன். அவனே சொல்கிறான், நான் தாண்டா எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னு. இப்படி சொன்ன பகவானுக்கு
ஒரு விஷயம் மட்டும் மறந்து போயிட்டான். அது என்னன்னா, அது மாடு ஒத்தன்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாடு அடுத்த வீட்டில் போய் மேய்ஞ்சி விடுத்து. மேய்ஞ்சி விடுத்துன்னா அந்த மாட்டை மீட்டுன்னு வர்றது யாருடைய வேலை? மாட்டுக்காரன் வேலை. அந்த மாடு தான் அங்கங்கே போகும். அந்த மாதிரி மாடு மாதிரி நாம் அங்கங்கே மேயறோம். நம்ம மாடு மாதிரி மேய்ஞ்சிட்டுருக்கோம் இந்த உலக வாழ்க்கையில் மேயறோம். அப்போ நம்மளை சரியாக பற்றி இழுத்து தங்கிட்ட வச்சுக்க வேண்டியது அவன் வேலை. அதுதான் அவன் சொத்து. நம்மளை அவன் தான் பாதுகாக்கணும். மாட்டை உடையவன் பாதுகாப்பது போல். கோபாலனாக பிறந்து மாடு மேய்ச்சும் பகவான் அதையும் சரியாக புரிஞ்சுக்கலையாம். அவனை அதை புரிஞ்சிக்க வச்சது லக்ஷ்மி தேவி தான். தான் ஆண்டாளாக அவதரித்து கீதை உபதேசம் பண்ண கிருஷ்ணனுக்கு கோதையாக வந்து ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் மூலம் உணர்த்தினாள் பல விஷயங்களை. அது ரொம்ப அழகாக சொன்னான், இற்றை பிறகொள்வான் என்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிரிவைக்கும் உந்தன்னோடு உற்றவோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றனம் காமங்கள் மாற்று என்று இறைவா எங்களை ஆட்கொள்ள வேண்டியது உன் கடமை என்று மிக அழகாக சொன்னான். அப்பேற்பட்ட ஆண்டாள் மூலம்தான் பகவான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுட்டான். அதனால் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, நம்மளை காப்பாற்றினாதான் ஆண்டாள் அவனை அன்போடு பார்ப்பாள். லக்ஷ்மி தேவியினுடைய அன்பு பார்வை வேண்டுமானால் அதற்கு அவன் செய்ய வேண்டியது என்ன? அடிக்கடி இப்போ நெட்டிலெலாம் போடுறாங்க, உங்கள் மனைவி உங்களை நேசிக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இந்த இன்டர்நெட்டை பார்த்தாலே மனைவி கோபிச்சுக்கிறாயா, அதில் அவளை நேசிப்பதற்கு என்ன பண்ணணும் போட்டிருக்கு, அதான் கேட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் முடியாதுன்னு விரட்டுறாங்கிறாங்க. ஆனால் இறைவன்றல் என்ன சொல்கிறார் சுவாமி தேசிகன், இறைவா நீ ஒரு காரியம் பண்ணணும், எப்படி பண்ணணும், முதல்ல எனக்கு நல்ல அறிவு வரும்படியாக பண்ணணும், நன்கு தத்துவத்தை நான் உணர்ந்து அதிலிருந்து உனக்கு எதிர்த்தட்டான செயல்களை, நீ விரும்பாத செயல்களை செய்யாதவனாக என்னை மாற்ற வேண்டும். அது மட்டும் போராது, உனக்கு பணிவிடைகளை இங்கே செஞ்சுட்டு 24 மணி நேரத்தில் சில மகான்கள் காலம் அப்படி ஓடித்து எங்கள் திருத்தப்பனாக இருக்கலாம், அவங்களுக்கு என்ன வேலை? அவரை பகவானையே இப்போ தான் நினைக்கிறது தான் வேலை. சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க, வேத பாராயணம் பண்ணுவாங்க, பாடம் எடுப்பாங்க பசங்களுக்கு, திருவாராதனம் பண்ணுவாங்க, அப்புறம் உபன்யாசம் பண்ணுவாங்க. எப்போ பாரு இறைவனை பற்றியே சிந்தனை. அப்படி 24 மணி நேரத்தில் எப்போ ஆக்டிவ் டைம் முழுக்க ப்ரைமரி ப்ரைம் டைம்ங்கிறாங்களே, அதெல்லாம் இப்படி பகவத் விஷயத்தில் செலவிச்சிட்டாங்க. அப்புறம் சண்டை போடுறதுக்கு நேரம் ஏது, இன்னொருத்தருக்கு சூதுவாது பண்ணுறதுக்கு நேரம் ஏது, அப்படி பல மகான்கள் நாம் பார்க்குறோம். அப்படி என்ன, உன் பணிவீடிலே ஈடுபடுத்தி வேறு எதுலேயும் புத்தி செலுத்தாதவனாக நீ ஆக்கணும். இதெல்லாம் நான் எதுக்கு செய்யணும்னு கேட்டார் பகவான். யார் இந்த ஸ்லோகத்தை? சுவாமி வேதாந்த ரிஷிகன். தூப்புல் என்கிற தான் அவதார ஸ்தலத்தில் காட்சி தரக்கூடிய தீபப்பிரகாச பெருமாள் விளக்கொளியம் பெருமான் பக்கத்தில் சொல்கிறார், அதையெல்லாம் நீ பண்ணி எனக்கு வேறு எதுலேயும் ஈடுபடி இல்லாமல் பண்ணணும், இத்தனையும் நீ உன் கருணையினாலே பண்ணணும். அப்படி செஞ்சாயானால் உனக்கு என்ன லாபம்னா லக்ஷ்மி தேவி ஒன்று அன்போடு பார்ப்போம். அந்த லக்ஷ்மி தேவியின் அன்பை பார்வை வேணும்னா இத்தனை செஞ்சாகணும். லக்ஷ்மி தேவி இந்த அன்பு பார்வை எப்போ கொடுப்போம், அறிவு வந்து கொடுத்து கணவனுக்குன்னு பார்த்தா எந்த அறிவு வரணும், இவங்களை இவர் தான் பிடிச்சி பற்றி வந்து காப்பாற்றணும் மாட்டை போல, இவருக்கு தான் இல்லை ஷேர் ஜாஸ்தி பொறுப்பு ஜாஸ்தின்னு நினைக்கிற ஓவும். அப்பேற்பட்ட தன்னுடைய உடமையை தான் பாதுகாக்க வேண்டும் என்ற அறிவை அவனுக்கு உணர்த்தி நின்று வாத்தியார் மாதிரி செயல்பட்டதுனால தான் இன்றைக்கு கூட ஆண்டாளுடைய பாசுரம் சொல்கிறவங்களுக்கு வாத்தியார்னே பேர் தமிழ்நாட்டில் அழகாக சொல்கிறாங்க. பெருமாள் கோவிலில் ஆழ்வார் பாசுரங்களை பாடக்கூடியவர்கள் சிலர், அநாதிகாலமான வேதத்தை பகவான் முன் விண்ணப்பம் செய்பவர்கள் சிலர் என்று விண்ணப்பம் செய்கிறாங்க. அதில் வேத பாராயணம் பண்ணுறவங்களெல்லாம் இன்றைக்கும் வேதம் படிக்கிறவங்கன்னு தான் பேர். ஆனால் ஒரு பாசுரம் திருப்பாவையோ அல்லது திவ்ய பிரபந்தத்தில் ஒரு பகுதியோ பெருமாள் முன்னாடி சொல்கிறவங்கள அத்தியாபகர்கள் டீச்சர்கள்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த பகவானுக்கே இந்த உயர்ந்த அறிவை கொடுத்த அன்னையின் பாசுரங்களை சொல்கிறாங்க. இப்படி பகவானுக்கே அறிவை கொடுத்தவள் என்ற அடிப்படையில் கீதை உபதேசம் பண்ணி அர்ஜுனனுக்கு அவ்வளோ ஞானம் கொடுத்த அந்த சர்வஜ்ஞனான பகவானுக்கு, பகவானை சர்வஜ்ஞன் என்று சொல்கிறது வேதம், சர்வவித்ருன்னு சொல்கிறது, சர்வஜ்ஞன்னா எல்லாம் அறிந்தவன், சர்வவித்தினாலும் எல்லாம் தான் அறிஞ்சவன், என்னங்க ரிப்பீட்டேஷன் நடக்க வேண்டாம், எல்லாத்தையும் அறியறது என்ன சுமாராக அறியறது தோராயமாக,
சர்வவித்தனா ஒன்றுத்தி இண்டிவிஜுவலாக அக்கு வேறு ஆணி வேறையாக அறியது. இப்படி நல்ல ஆழ்ந்த அறிவுக்கு இருப்பிடமாய் எல்லாவற்றையும் பற்றி அந்த அறிவு உடையவனாய் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு உபதேசம் பண்ணி அறிவை கொடுக்கக்கூடியவளாக ஆண்டாள் பாடினாள் என்பதனால் ஞானத்தை கொடுப்பவள் அவள் என்று. பகவானுக்கே ஞானம் கொடுத்தா நமக்கு யார் தருவா? ஆகையினால் போதத்தை கொடுப்பவள், போதம் என்றால் அறிவு, போதத்தை அளிப்பதனால் அன்னைக்கே போதா என்று பெயர். இதைத்தான் வியாச பகவான் இந்த 844வது திருநாமமாக அமைக்கிறார். அந்த திருநாமத்துக்குரிய ஸ்லோகத்தை இப்பொழுது திரையில் காட்டுகிறேன், காணுங்கள், வாசிக்கிறேன், கேளுங்கள். போதா கஸ்மால் லக்ஷ்மீகி போதம் ஜனயதி ரமா ஸ்வபக்தானாம் யஸ்மாத் தஸ்மாதேதத் ஜபதாம் போதோ பவே ஜெகன் மான்யகா. அன்பர்களே, இன்னொரு முறை இந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். போதா கஸ்மால் லக்ஷ்மீகி போதம் ஜனயதி ரமா ஸ்வபக்தானாம் யஸ்மாத் தஸ்மாதேதத் ஜபதாம் போதோ பவே ஜெகன் மான்யகா. விளக்கம்: அறிவளிப்புவள் அன்னை, எனவே போதா என்று பெயர். இந்த போதம் அறிவிற்கே இது கூட உலகம் முழுக்க போற்றக்கூடிய அளவில் இருக்குமா? அந்த மாதிரியான அறிவை பக்தர்களுக்கு அளிப்பாளாம். பகவானுக்கே அறிவளிப்புவள், பக்தர்கள் அளிப்பதில் அதிசயம் என்ன இருக்குது? அப்பேற்பட்ட அறிவை அளிக்கக்கூடியவள் ஆண்டாள். அப்படி ஆண்டாளாக அறிவு தெய்வமாக அன்னை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்றும் காட்சி அளிக்கிறார். நமக்கு நல்லறிவு பெற நாம் அந்த அறிவை நன்கு பயன்படுத்தி வாழ நல்லறிவு தரக்கூடிய நம் அன்னை ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே காட்சி திருவுகளை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை பக்தியுடன் ஜபிப்போம். நமக்கும் நல்ல போதம், நல்ல அறிவு வரட்டும். எங்கே இருடன் கலந்து ஜபியுங்கள். போதாயை நமகா. நன்றி, வணக்கம்.